ஹே கைஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. நான் எப்பவும் போல் 1 கப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கிட்டு வந்துட்டு ஒரு ஆர்வக்கொள்ளாரில் நான் வந்து இன்ட்ரடக்ஷன் எடுக்கவே மறந்துட்டேன். அது ஈவினிங் மேலே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி டே 5, டொமேட்டோஸ் தான், 6 டொமேட்டோஸ் எடுத்துக்கணும் இன்றைக்கி ஃபுல்லாக. மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் இந்த மாதிரி நம்ம வந்து 3 நேரம் பிரித்து எடுத்துக்கணும். நம்ம ராவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சூப் ஜூஸ் இந்த மாதிரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிக்கன் ஃபிஷ், நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா சிக்கன் ஃபிஷ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லை வெஜிடேரியன்னா பன்னீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுலேயுமே நீங்கள் டொமேட்டோஸ் 2 ஆட் பண்ணிக்கணும். ப்ரௌன் ரைஸ் அல்லது சப்பாத்தி எதுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயுமே ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா டைம் மார்னிங் 8:30 ஆயிடுச்சு. நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டொமேட்டோ சூப் தான் எடுத்திருக்கேன். சூப் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சூப்பில் வந்துட்டு நான் வந்து 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு நம்ம மார்னிங்கே 2 டொமேட்டோஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இன்னும் 4 டொமேட்டோஸ் தான் பேலன்ஸ். அதை ஆஃப்டர்நூன் நைட் கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சூப் குடிக்கிறதுனால என்னென்னா நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு, ஒரு மாதிரி எப்படி சொல், ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பொழுது வந்து நல்லபடியாக ஆரம்பித்தாச்சு. இப்போ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 2 சப்பாத்தி கொஞ்சம் போல் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தியில் வந்து நான் சுத்தமாக ஆயில் ஆட் பண்ணவே இல்லை, ஆனால் சிக்கனில் வந்துட்டு கொஞ்சம் போல் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். அது கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் 2 டொமேட்டோஸ் இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் ரொம்ப கிரேவியாக பண்ணல, கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு. ஏன்னா சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் போல் தண்ணியாக தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி சிக்கனுன்றனால நான் வந்துட்டு 12 o'clockக்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு 11 மணிலேருந்தே பசி எடுத்துருச்சு. இத்தனை நாள் சாப்பிடவே இல்லை இல்லையா, நம்ம நார்மலான ஒரு ஃபுட்டே. அதனால் வந்துட்டு எனக்கு 11 மணிலேருந்து எப்போ ஒரு மணியாகும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அது 1 மணி ஆகிற மாதிரி தெரியல, அதனால் சீக்கிரமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் நம்ம சாப்பிட்டனாலே என்னன்னு தெரியல. இன்றைக்கி நான் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி குடித்தேன். நான் 4 பாட்டில்ஸ்க்கு மேலேயே தண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் நீங்களுமே 5th day வந்துட்டு நிறைய, மற்ற நாளை விட 5th day வந்து எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் வாட்டர் எடுத்துக்கோங்க. டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து டொமேட்டோவில் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நான் டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 lemon ஆட் பண்ணி கொஞ்சம் போல் சால்ட் போட்டு ஜூஸாக எடுத்துக்கிட்டேன். நான் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, பட் கலர் தான் எதுவும் கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்குது. ஆஃப்டர்நூன் நம்ம வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் எனக்கு ஈவினிங் டைமில் பசியே எடுக்கலை. இருந்தாலும் சரி, இன்னும் டொமேட்டோஸ் வந்து பேலன்ஸ் இருக்கி அதை எடுத்துக்கணுமே அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் அதை வந்து அப்படியே ஜூஸாக எடுத்துக்கிட்டேன். நான் மொத்தம் இன்றைக்கி வந்து 6 டொமேட்டோஸ் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹே கைஸ், இன்றைக்கி வந்து ஜிஎம் டயட்டோட 5th day நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பொழுது வந்துட்டு நல்லபடியாக போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டயட் இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. என்ன ரீசன்னா நம்ம 3 நேரமே வேறு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு தான் எடுத்திருக்கோம். 3 நேரமே மற்ற நாள் எடுத்த எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஃபுல் டொமேட்டோன்றனால நம்ம மார்னிங் வந்து ஜூஸாக சூப் எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் நைட்டுக்கு வந்துட்டு சூப் ஆக்கியாச்சு. ஆஃப்டர்நூன் வந்துட்டு சப்பாத்தி சிக்கனோட ஆட் பண்ணி சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிட்டு சப்பாத்திலாம் எடுத்துக்கிட்டது வந்து நல்லா இருந்துச்சு. ஃபுல் டயட் இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை இன்றைக்கி. அதே மாதிரி டயர்ட்னஸும் கொஞ்சம் இல்லை. தண்ணி நிறையாவே குடிக்க முடிஞ்சிச்சு. நம்ம சப்பாத்திலாம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதனால் வந்துட்டு தண்ணி மார்னிங்கும் நல்லா குடிக்க முடிஞ்சு, ஆஃப்டர்நூனும் குடிக்க முடிஞ்சிச்சு. இப்போ நைட் வந்துட்டு ஜூஸ் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா எனக்கு அந்த டொமேட்டோவோட ராஸ் மல்லே பிடிக்காது, அதனால தான் நான் ராவா டொமேட்டோ கூட எடுத்துக்கல. அதை அப்படியே ஜூஸ் பண்ணி குடிச்சனாலே என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி நல்லா இல்லை. இருந்தாலும் குடிச்சு முடிச்சாச்சு. 6 டொமேட்டோ எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்காக கடமைக்காக எடுத்து முடிச்சாச்சு. ஓகே, இன்றைக்கி டயட் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நாளைக்கு 6th day, நாளையில் வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அபி. இது அபி லக்ஷுஸ் லைஃப் ஸ்டைல்.